சற்று முன் கடைசியாக ஓபிஎஸ்க்கு கிடைத்தது 1/2 கிலோ அல்வாதான். நல்லா பாருங்க, ஓபிஎஸ் ஒரு பாவம், ஒரு அப்ராணின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரு கடந்த காலங்களில் முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தாரு. கடைசியாக தோத்ததுக்கு அப்புறம் கூட அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில் அவருக்கு கிடைத்தது, அவருக்கு முட்டு கொடுத்ததோ கொஞ்சம் பேர் தான். கடைசியாக அவருக்கு கிடைத்தது 1/2 கிலோ அல்வான்னு தான் சொல்லணும். எடப்பாடி வந்து ரொம்பவும் இந்த சினிமா படத்தில் வர்ற வில்லனை மிஞ்சிருவார் போல தெரியுது. ஒரு படத்தில் சத்யராஜ் வந்து முதல்ல சேர்ல உட்காந்துருப்பாரு, அப்புறம் கால் மேல ஒரு காலத்துக்கு போடுவார். இப்படி இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்க்கலாம். அன்னைக்கே மணிவண்ணன் வந்து இப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் இருப்பாங்கிறத கணிச்சிருப்பார் போல தெரியுது. இன்றைக்கு வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக ஆகிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆயிடுவாரு. நீதிமன்ற உத்தரவு எப்படி வந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனாலும் கூட கண்டிப்பாக அவங்க ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. அதனால பாவம் நம்ம ஓபிஎஸ் வந்து இனி பாச பேசாம பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இணைஞ்சிட்டு போயெல்லாம் ஒரு கௌரவ பதவியாவது கொடுப்பாங்க. அங்க கிடந்து மல்லு கட்டி சண்டை போட்டு அங்க என்ன அங்க போய் சேர்ந்தாலும் கிடைச்சது துணை முதல்வர் பதவி கூட இனி கிடைக்காது. போற போக்க பார்த்தா ஒரு மந்திரி பதவி வேணா கிடைக்காது. இங்க வந்தா கூட ஒரு கௌரவமா ஒரு கவுரவர் பதவி ஏதோ ஒரு மாநிலங்களில் தூக்கி போடுவாங்க. ஒரு பவரான பதவி, முதல்வரை விட ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும். இதெல்லாம் வாய்ப்பு விட்டுக்கிட்டு இவரு ஏன் இங்க சண்டை போடுறாருன்னு தெரியல. அது ஒண்ணு அண்ணாதிமுகன்னு ஒண்ணு இருக்குதாங்கிறதும் சந்தேகமா இருக்குது. ஏன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் எல்லாம் இப்ப பாஜக நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் அங்க இருப்பாங்க, வேற வழி இல்ல. அந்த அம்மா மேல உள்ள பற்று இருக்குங்காட்டி இன்னைக்கு அம்மா அவர்கள் இருந்தா என்ன செய்வார்களோ அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அப்படி அருமையா செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால பாரதிய அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கிறாங்க. அதெல்லாம் தெரியல. ஆனா எல்லாமே இப்ப பாரதிய ஜனதா நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தோணும். அதிமுக தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு தர வகையில அதிமுக எடப்பாடியால் முடியாது. அண்ணாமலை ஒருவரால் தான் முடியும். 2500 பேர் சேர்ந்து பொதுக்குழு கூடி இவங்க அவரை பொதுச் செயலர் ஆக்கினாலும் கூட தொண்டர்கள் இவங்க பின்னாடி வருவாங்களா, எடப்பாடி பின்னாடி வருவாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். நன்றி.